வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 6 வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள், இதில் பயிற்சி 6-ல் 5-ல் 3வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது ஒரு நேர்கோட்டின் சமன்பாடு, இது ஒரு நேர்கோட்டின் சமன்பாடு, இரண்டு நேர்கோடுகளும் கார்டீசியன் வடிவத்தில் இருக்குது. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்ற நேர்கோடுகள் ஒரு புள்ளியில் வெட்டிக்கொள்ளும் எனில் எம்மின் மதிப்பை காண்க. இந்த இரண்டு நேர்கோடுகளும் ஒரு புள்ளியில் வெட்டிக்கொள்கிறது அப்படின்னா நம்ம எம்மோட மதிப்பு, இங்கே எம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எம்மோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? இரண்டு நேர்கோடுகள் ஒரு புள்ளியில் வெட்டி கொள்ளும் எனில் அதற்கான ஃபார்முலா நிபந்தனை இங்கே இருக்குது பாருங்கள், என்ன, x2 - x1, y2 - y1, z2 - z1, b1 b2 b3, d1 d2 d3, இதான் ஃபார்முலா. அப்போ இதில் பிரதிடுறதுக்கு நம்ம x1 y1 z1, x2 y2 z2, b1 b2 b3, d1 d2 d3, இந்த மதிப்புகளை எல்லாம் கண்டுபிடிக்கணும். எதில் இருந்துன்னா அவங்க கொடுத்துருக்க நேர்கோட்டின் சமன்பாட்டில் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்கள், அவங்க கொடுத்துருந்த இரண்டு நேர்கோட்டின் சமன்பாடுகள் நம்ம எடுத்து எழுதிட்டோம், இதை வந்து நம்ம கரெக்டான வடிவத்துக்கு நம்ம மாற்றி எழுதணும், சரியா? அதாவது எப்படின்னா x-x1/b1, சரியா, y-y1/b2, z-z1/b3, இந்த வடிவத்துக்கு நம்ம மாற்றி எழுதணும். இப்போ பாருங்கள், இது வந்து கரெக்டாக இருக்குது, எக்ஸ் மைனஸ், அப்போது இதை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், ப்ளஸில் இருக்குது, நமக்கு எல்லாமே மைனஸில் வரணும். அப்போ y--1/3, இது கரெக்டாக இருக்குது, அப்படி எழுதிட்டோம். பாருங்கள், இது கரெக்டாக இருக்குது, இதுவும் கரெக்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், இசட் மட்டும்தான் இருக்குது, அப்போங்கிறது என்ன இருக்க அர்த்தம், -0 இருக்கிறதா அர்த்தம், பை இதுக்கு பகுதியில் எதுவுமே எல்லாம் 1. அப்போ இதுதான் கார்டீசியன் வடிவம். இப்போ இதில் இருந்து தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், x1 y1 z1 மதிப்புகளை முதல்ல எடுத்து எழுத போகிறோம். பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய 1 தான் என்னது, x1, இந்த -1 தான் என்னது, y1, அதுக்கடுத்தது இந்த 1 வந்து z1, சரியா? அதுக்கடுத்து x2 y2 z1, இங்கே இருக்குது பாருங்கள், x2 மதிப்பு 3, y2 மதிப்பு m, z2 மதிப்பு 0, அதுக்கடுத்து பாருங்கள் b1 b2 b3, இந்த கீழே இருக்கு இல்லையா, இந்த முதல் இதில் இதுதான் b1 b2 b3, 2 3 4, சரியா? d1 d2 d3, இந்த இதுக்கு பகுதியில் இருக்கக்கூடியது 1 2 1 1 2 1, அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நம்ம எழுதிட்டோம்னா இப்போ பாருங்கள் இந்த ஃபார்முலாவில் பிரதிட்டு நம்ம ஈஸியாக சுருக்கிடலாம். பாருங்கள், x2 - x1, அப்போ 3 - 1, y2 - y1, இங்கே m மைனஸ் பண்ணணும், இங்கே இதில் ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ என்ன மாறிடும், ப்ளஸ்ஸாக மாறிடும், +1. அதுக்கடுத்து பாருங்கள் z2 - z1, z2 மதிப்பு 0 0 - 1, அதுக்கடுத்து b1 b2 b3, இங்கே இருக்குது பாருங்கள், 2 3 4, 2 3 4, d1 d2 d3, இங்கே இருக்குது 1 2 1, இதோட மதிப்பு 0 இருக்கும். இப்போ பாருங்கள் இது சுருக்கிடுமா, 3-1 கழித்தோம்னா 2, இது எந்த மாற்றமும் இல்லை, m+1, 0 - 1 - 1, மிச்சம் எந்த மாற்றமும் இல்லை, 2 3 4, 1 2 1 = 0. இதை நம்ம விரிவுபடுத்த போகிறோம் முதல் நிறை வழியை. அப்போ விரிவுபடுத்தும் போது இந்த இடத்துல ப்ளஸ், இந்த இடத்துல மைனஸ், இந்த இடத்துல ப்ளஸ், இந்த குறியீடு கரெக்டாக இது பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், 2 2, இந்த 2 இருக்கக்கூடிய நிறை நிறையை நம்ம மறைச்சிடணும். மறைச்சிட்டோம்னா என்ன இருக்குது பாருங்கள், 3 1 3, மைனஸ் பண்ணணும், 2 4 8, சரியா? அதுக்கடுத்தது -m+1, இந்த m+1 இருக்க நிறை நிறையை மறைச்சிடுங்க, 2 1 2, மைனஸ் பண்ணணும், 1 4 4, சரியா? அதுக்கடுத்தது ப்ளஸ் போடணும், ஆனால் அங்கே மைனஸ் இருக்குது, +(-1)-1 மாறிடும். இப்போ பாருங்கள், அந்த 1 இருக்கக்கூடிய நிறைய மறைச்சிட்டோம்னா 2 2 4, மைனஸ் பண்ணணும், 3 1 3, சரியா? இதனுடைய மதிப்பு எதுக்கு ஈக்குவல்க்கு சமமாக இருக்கும், 0 சமமாக இருக்கும். இப்போ பாருங்கள், 2 × 3 - 8 -5. இப்போ பாருங்கள், 2 - 4 அப்படின்னா -2 இல்லையா? அப்போ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ +2 மாறிடும். இந்த ஸ்டெப் புரியுதா பாருங்கள், 2 - 2 - 2, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ +2 கூட நான் முன்னால் எழுதிட்டேன், இந்த m+1 எந்த மாற்றமும் இல்லை.
அதுக்கு அடுத்தது மைனஸ் ஒன்று இன்ட்டு நாலுலேருந்து மூணு கழிச்சா ஒன்று ஈக்குவல் டு ஜீரோ. ரெண்டையும் மைனஸ் அஞ்சையும் பெருக்குனா மைனஸ் பத்து. இந்த ரெண்டை உள்ளே பெருக்குங்க, ரெண்டையும் எம்மையும் பெருக்குனா ரெண்டு எம்மு ப்ளஸ் ஓரெண்டா ரெண்டு. அதுக்கடுத்தது மைனஸ் ஓரெண்டா ஒன்று ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ரெண்டு எம்மு மைனஸ் பத்து மைனஸ் ஒன்று அப்போ மைனஸ் பதினொன்று. மைனஸ் பதினொன்று ப்ளஸ் ரெண்டு அப்படின்னா மைனஸ் ஒன்பது ஈக்குவல் டு ஜீரோ. அப்போது ரெண்டு எம் ஈக்குவல் டு ஒன்பது. அப்போ எம்மோட மதிப்பு என்ன அப்படின்னா ஒன்பது. இந்த ரெண்டு இங்கே வந்தால் வகுத்தலாம் மாறிடும். அப்போ நமக்கு தேவையான எம்மின் மதிப்பு ஒன்பது பை இரண்டு. சரியா, அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.